மின்காந்த ஆற்றல், மின்காந்த ஓட்டம், இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எர்த்து இருக்கலையா, நம்ம வீடு இருந்துச்சுன்னா எர்த்தில் இருக்கும், அதுக்கு லேண்ட்ஸ்கேப் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும், அதில் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னு ஒன்று இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான், 10 ஸ்ப்ரே. ஸோ வீட்டோடைய தலையெழுத்தை மேலமைக்கக்கூடிய அந்த அருகால் வந்து பார்த்திங்கன்னா உள் வெளியிலேருந்து உள்பக்கம் அடிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய நெகட்டிவும் உடனே உடச்சிரு பஸ்ட் ஆகிடும். சில பேருக்கு பண தடைன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் மூட்டை மாதிரி அந்த கேஷ் சேர்கிற இடத்துல விடாமல் நிறுத்திட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரே அடிச்சிங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரைஸ், அதாவது அழகாக அந்த பிளாக் ஷேடை உடச்சி விட்டுரும். இமீடியட் ரிசல்ட் தான் இந்தோடைய ப்ராடக்ட். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். என்னுடைய பதிவு மிக முக்கியமானது. வாஸ்து கோலங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வாஸ்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. மின்காந்த ஆற்றல், மின்காந்த ஓட்டம், இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எர்த்து இருக்கலையா, நம்ம வீடு இருந்துச்சுன்னா எர்த்தில் இருக்கும், அதுக்கு லேண்ட்ஸ்கேப் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும், அதில் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா வாஸ்து கோலங்கள். இது வந்து நார்த் வெஸ்ட், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா இடத்துலையும் சேர்த்து ஒரு மையப்புள்ளி இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், ஆக்சில் பாயிண்ட். இதை வந்து கோலங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவாசல், நம்மளுடைய அருகால் வாசல் அப்படிம்பாங்க. இதுக்கு ஏன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பெரிய பூஜை பண்ணுவாங்க, அதுக்கு உள்ளக்கூடிய கிரக தோஷங்களை வந்து பார்த்திங்கன்னா அரக கிரக பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக கிரக பிரவேசம் சொல்லுவாங்க. கிரகங்கள் பிரவேசம் செய்யக்கூடிய இடம், அதாவது 9 கிரகமும் உள்ளே பிரவேசம் செய்யக்கூடியது தான் கிரக பிரவேசம். ஃபஸ்ட்டு செய்யும் போது அந்த அருகாலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிசைன் இருக்கும் கீழே, அதுக்கே தனியாக செய்வாங்க ஒரு ஆள் வந்து. அந்த வுட்டு செய்கிறவங்களாம் உடனே செய்ய மாட்டாங்க. அந்த அருகாலுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைக்கால் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாங்க. காரணம், வாழக்கூடிய வீடு வந்து அவ்வளோ அம்சமாக இருக்க வேண்டும், கிரகங்கள் அனைத்து உள்ளே வர வேண்டும், அதே மாதிரி எனர்ஜி உள்ளே வர வேண்டும். தலைவாசல் எந்த அளவுக்கு முக்கியமோ நம்ம வீட்டு நம்ம உடலோட உயிர் தலைவாசல் இங்கே இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லகடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், தலைவாசல் சுத்தமாக இருக்கணும், அதனால தான் மாயிலையெல்லாம் இந்த கட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி சல்லியை அள்ளித்தரும், காசு பணம் பொருள் எல்லாமே. ஸோ நல்ல விஷயங்களை வரவேற்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்கள் உள்ள வர நாள், நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வங்கள் வர நாள் எல்லாமே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம அருகாசில் அழகாக சுத்தம் பண்ணுவாங்க, அதனால விளக்கேற்றி வைப்பாங்க, பல விஷயங்கள் நடக்கும். இது வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் ஒரு வகையான வாசனை திரவகங்கள் தெளித்து வைப்பாங்க. அதேமாதிரி வெள்ளி இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இன்றைக்கி வருது பார்த்திங்களா, அதேமாரி வெள்ளி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இதுக்குன்னே ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு, இல்லை வீட்டில் வச்சுருக்க வெள்ளிகளை நல்லா அழுமிட்டு அது முதல் நாள் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தண்ணி சுத்தமான பன்னீர்லையே இல்லை தண்ணியில் என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளியை உள்ளே போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் உள்ளே வச்சு வைப்பாங்க. ஸோ அது மூஞ்சி மூடிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நைட் ஃபுல்லாக ஏர் டைட்டில் வச்சுருவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வருது பார்த்திங்களா, வியாழனே செஞ்சு வச்சுருவாங்க, இந்த குரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டு வெளியிலேருந்து வாசலில் தெளிப்பாங்க, அருகாலில் அப்படியே தெளிச்சிக்கிட்டே உள்ளே வருவாங்க. பூஜை ரூமில் போவாங்க, தூங்குற ரூம், பெட்ரூமுக்கு போவாங்க, படிக்கிற ரூம் போவாங்க, இப்படி சமையல் ரூம் எல்லாத்துலேயுமே தெளிப்பாங்க. காரணம், அங்கேயே அன்று சுத்தம் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது. அது தெளித்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா தேவதைகளும் உள்ளே வருவார்கள், எல்லா சாமிகளும் உள்ளே வரும். இதுக்காக அந்த வெள்ளி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க, இந்த காலத்தில் இல்லை. அதனால தான் நிறைய பேர் விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை பற்றி நான் சொல்கிறேன். அது தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த நம்பர் கொடுத்து வாங்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ காந்தாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, காந்தாரங்கிற பேரே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். காந்தார மலர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷிகேஷில் இருக்குது. காந்தார மலர்களுடைய வாசனை, அந்த பூ, அந்த பூவுடைய சிதறல்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை கலெக்ட் பண்ணி அதை நானோ பார்ட்டிகல், சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பச்சைக்கூறுப்புறத்தில் வந்து நம்ம இன்ஸ்டாக்ட் பண்ணி அது வந்து ஒரு ப்ராடக்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் காந்தாரம்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த காந்தார மலர்கிறது அவ்வளோ அரிதான விஷயம். ரிஷிகேஷில் நங்கடின்ற ஊரில் மட்டும்தான் அது கிடைக்கிது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு பதப்படுத்தி அந்த காந்தார மலர் எப்படி இப்போ புஷ்பங்கள், மல்லிகைப்பூ, அருகம்புல் இதுமாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பீசியஸ் இருக்கோ அதேமாதிரி காந்தார மலர்கள் வந்து அந்த காலத்தில் தேவர்களே வந்து கீழே நட்டு வச்சுட்டு போன ஒரு விஷயம். அதுவும் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ். ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த காந்தார மலரோடு நம்மளுடைய பன்னீரோடு சேர்த்து அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த காந்தாரம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். நான் ஏற்கனவே இதை நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதனால தான் வருகால வாசலில் தெளிக்கிறதுக்கு. ஸோ இது அழகாக ஸ்ப்ரே வடிவிலையே நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பேக்கெட்லேயே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்துடணும். வெளியில் வந்து உள் பக்கமாக நம்ம வாசலில் ஸ்ப்ரே பண்ணணும். எப்படி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான், 10 ஸ்ப்ரே. ஸோ வீட்டோடைய தலையெழுத்தை மேலமைக்கக்கூடிய அந்த அருகால் வந்து பார்த்திங்கன்னா உள் வெளியிலேருந்து உள்பக்கம் அடிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய நெகட்டிவும் உடனே உடச்சிரு பஸ்ட் ஆகிடும்.
ஏன்னா இதில் வந்து துளசியும் சேர்ந்திருக்கிறோம். துளசி வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு. துளசி எப்பேற்பட்ட நெகட்டிவ் வந்தாலும் அடுத்த செகண்ட் உடைக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஸோ துளசிக்கு நெகட்டிவிட்டி உடைக்கக்கூடிய சக்தி வந்து துளசி பேசில்ஸ் இல்லை இருக்குது. ஸோ இல்லை காந்தார மகள் இருக்க எல்லாமே இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களால் முடியலைங்கிறதுக்காக தான் நான் இந்த காம்பாக்டாகவே போட்டிருக்கோம். காந்தாரம் இது எப்போதுமே ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கலாம். எங்கேயாவது வெளியில் நீங்கள் போயிட்டு வரும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஆக்சுவலி போடலாம். நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா நெகட்டிவ் எடுத்துருப்போம். எடுத்தோடனே நம்மளுடைய ஃபோர் ஹெட்டில் ஒரு ஸ்ப்ரே, அவ்வளோதான். அப்படி ஒரு ஸ்ப்ரே உடனே இமீடியேட்டாக நம்ம சக்ராஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். ஸோ ஒவ்வொரு சக்ராஸ் கடிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம வந்து நேத்திராவில் மட்டும் அடித்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ வெள்ளிக்கிழமை 10 ஸ்ப்ரே அடிக்கிறீங்க வெளியில், அதே நம்ம ஸ்ப்ரேலையும் ஒரு நெத்திலையும் ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா அந்த வாசல் எந்த அளவுக்கு கிளியர் ஆகுதோ அதேமாதிரி நம்ம தலைவாசலுடைய வாசலும் கிளியர் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நீங்களே ஃபீல் பண்ணலாம். அடித்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சக்ராஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ். காலையிலேருந்து எல்லாம் சுற்றிட்டு வெளியில் வந்துட்டு நைட்டு உள்ளே வந்தாலும் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கனாலும் ஓகே தான். உடனே இமீடியேட்டாக திருஷ்டி கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் உடனே இமீடியேட்டாக, ஏன்னா நம்ம ஒரு காற்றடிச்சு ஒரு டைட்டில் வருவோம், அதை அடித்த உடனே இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக முடியும். ஸோ இது அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து காந்தாரம். இது எல்லோரும் வந்து கேட்டிருக்கீங்க, அதனால் இது ப்ராடக்டாகவே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இதெல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல டைரெக்ஷனில் நீங்கள் வாங்க முடியாது, அதனால் இது வந்து காம்பாக்டாக இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், இது நிறைய நாள் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு வீட்டு வாசல் எந்தளவுக்கு முக்கியமோ அதுமாரி உயிர் வாசலும் முக்கியம். ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே போதும். இதே கேஷ் பாக்ஸ் வியாபார ஸ்தலங்களில் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். காலை வெளியிலேருந்து உள்ள ஒரு ஸ்ப்ரே, அவ்வளோதான். அந்த இடத்துல உள்ள நெகட்டிவிட்டி தடங்கல்கள் தடைகள் எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய சக்தி தான் காந்தாரம். இந்த காந்தாரம் என்ன பார்த்திங்கன்னா எப்படி வாரத்தில் காந்தம் அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் பவர் உண்டு. நம்ம அடிக்க அடிக்க நம்மளோட ஃபேஸ் க்ளோ ஆகும். ஸோ அந்த கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரே நெத்தியில் கூட அடிச்சிக்கலாம். வெளியில் போயிட்டு வந்து ஏதாவது நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஏதோ நெகட்டிவிட்டி எடுத்த மாதிரினா அடிக்கலாம். அதேமாதிரி மற்ற வீட்டில் உள்ளவங்களுக்கு அடித்து விடலாம், சரிங்களா. ஸோ இன்னும் ஸ்பெஷலாக போனால் உங்களுடைய நாபியில் அடித்தா கூட இன்னும் கிளியர் ஆகும், மீன்ஸ் தொப்புள். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ணுறீங்களா அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரே பண்ணாலே போதுமான விஷயம் தான். இமீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் உடச்சி விடக்கூடிய சக்தி தான். ஸோ கேஷ் பாக்ஸில் அடிக்கிறீங்க, சில பேருக்கு பணத்தடைன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் மூட்டை மாதிரி அந்த கேஷ் சேர் இடத்துல விடாமல் நிறுத்திட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரே அடிச்சிங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்டரைஸ் அதாவது அழகாக அந்த பிளாக் ஷேடை உடச்சி விட்டுரும். இமீடியட் ரிசல்ட் தான் இந்தோடைய ப்ராடக்ட். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இதில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஸ்ப்ரே. ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. நானோ இதில் வந்து சில்வர் நானோ பிளாட்டிகல்ஸ் இருக்குது, பேசல் இருக்குது, காந்தார மலர்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, பச்சைக்கருப்புறம் இருக்குது, இது எல்லாமே இன்ஃபேக்டில் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ காந்தார மலர்களை கொண்டு செய்வதால் இது காந்தாரம் என்று பெயரிட்டிருக்கிறோம். இது வந்து வாழ்க்கையை மிகப்பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணும். உங்களுடைய ஆறாவை எப்பொழுதுமே கிளென்சிங்கில் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உயிர் சக்தி எப்பொழுதுமே முழிப்போடு வச்சுருக்கும், விழிப்போடு வைத்து கொண்டிருக்கும். ஸோ இது இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அதை பற்றி நிறையா. ஸோ அதனால் காந்தாரம் அப்படிங்கிறக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வந்து டிஸ்பிளேயில் நம்பரை நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா நீங்களாவே நான் சொன்ன மாதிரி முதல்ல வியாழக்கிழமையே வெள்ளி ஏதாவது வெள்ளி இருக்கு இல்லையா அந்த வெள்ளி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவைனா இதை வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்களே நான் சொன்ன மாதிரி வெள்ளி போடும்பொழுது மட்டும் அந்த வெள்ளிலையும் அழுக்கு பிடிச்சிருக்கும், அந்த அழுக்கு இல்லாமல் சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு வச்சு இல்லை பன்னீரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வீட்டுக்கு வாசலில் தெளிச்சிங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். மற்ற இந்த காந்தார மலர்கள்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதுனா முடிஞ்சால் வாங்கி நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது வந்து இதெல்லாம் கிடைக்காது கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராடக்டாகவே போட்டு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க போன வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் இதை பற்றி, இதை செய்கிறதுக்கு முடியாது நீங்களே செய்ய முடியுமான்னு கேட்டதுனால தான் இதை வந்து ப்ராடக்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து சேரும், சரிங்களா. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.